இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ் அறிவோம் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி சுக்கரனுடைய சேர்க்கை நடக்க போகுது. பொதுவாக சனியும் சரி சுக்கரனும் சரி எதிரெதிர்க்கிறாகோ. சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீதி தவறாத நீதிமான், சுக்கரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரக்கூடியவர், சனி வந்து நம்ம மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடியவர், சுக்கரன் வந்து மகிழ்ச்சியை தரக்கூடியவர். 30 ஆண்டுகளுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேருடைய சேர்க்கை இப்போ நடக்க போகுது. இந்த கிரக சேர்க்கை ஒரு 4 ராசிக்காரங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்களுடைய வீட்டில் பணமழை பொழிய போகுது. ஸோ எந்த 4 ராசிக்காரங்களுடைய வீட்டில் பணமழை பொழிய போதோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதே போல 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கிரக சேர்க்கையுடைய அடிப்படை விஷயத்தை பேசிக்காக ஷேர் பண்ணிட்டு, இந்த ஒரு விஷயத்தினால எந்த 4 ராசிக்காரங்க வீட்டில் பணமழை பொழிய போதோ அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவில் உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்ன பணமழை அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இரண்டுமே எதிரும் புதிருமான கிரகங்கள். ஸோ ஒரு நேரம் நட்பு கிரகங்களாக இருப்பாங்க, ஒரு நேரம் எதிரிகளாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுக்கரனும் சனியும் 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒன்று சேர போகிறாங்க. இவங்களுடைய இந்த கூட்டணி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த 4 ராசிக்காரங்க வீட்டில் நிறைய அதிகமாக நல்லது கொடுக்க போகுது இரண்டு கிரகங்கள் சேர்ந்து. ஸோ சமூகத்தில் இனி இந்த 4 ராசிக்காரங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய உயரப்போகுது, மதிப்பு மரியாதை இதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் கிரகங்களுடைய பயிற்சிக்கு எப்பயுமே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஸோ அதுலேயும் இந்த சனி பயிற்சிலாம் சொல்லவே தேவையில்லை. ஸோ ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு கிரகம் நுழையும் போது வித்தியாசமான பலன்கள் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு சில நேரம் நல்லதாகவும் இருக்கும், ஒரு சில நேரம் கெட்டதாக இருக்கும். அது போகக்கூடிய அடிப்படையிலையும் அது இருக்கக்கூடிய அடிப்படையில் தான் நம்ம சொல்லப்படும். அந்த வகையில் நீதியின் கடவுளாக இருக்கக்கூடிய சனியும் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரனும் இப்போ சேர்ந்து பயணிக்க போகிறாங்க. இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை தான் இந்த வீடியோவில் அந்த 4 ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது எப்போ நடக்க போகுதுன்னா ஜனவரி 17ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ ஜனவரி 17ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் நுழைவார். அதே நேரத்தில் ஜனவரி 22ஆம் தேதி கும்பத்தை வந்து சுக்கரன் அடைகிறாரு. அதாவது கும்பராசியில் சனியும் ஜனவரி 17ஆம் தேதி போகிறாரு, சுக்கரனும் ஜனவரி 22ஆம் தேதி போகிறாரு. இந்த மாதிரி போனோம் பின்னாடி ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து பயணிப்பாங்க. அப்போ இந்த 4 ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ராசிக்காரங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசத்தில் பிறந்த மேச ராசிக்காரங்க தான். ஸோ மேச ராசிக்காரங்க உங்களுக்கு சுக்கரன் மற்றும் சனியுடைய ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அபூர்வமான யோகத்தை கொடுக்க போகுது. குறிப்பாக உங்களுக்கு நிதிநலை நிறைய இனி வரக்கூடிய நாட்கள் இந்த ஒரு பயிற்சி ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு பின்னாடி கிடைக்க போகுது. இதுவரைக்கும் நீங்கள் செய்த கடின உழைப்புக்கு எதுவுமே கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்காம இருந்த அந்த உழைப்புக்கான பலன் இனி வரக்கூடிய இந்த கிரக சேர்க்கைக்கு பின்னாடி கண்டிப்பாக கிடைத்தே தீரும். ஸோ பலன் கிடைக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று கூட சொல்லலாம். அதே போல் தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இனி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் செய்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இழந்த பதவி உயர்வு பணத்தை திரும்ப பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய முதலீடு இதுக்கு முன்னாடி பண்ணதை விட இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த முதலீட்டில் நிறைய பயனடையலாம். ஸோ மொத்தத்தில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால் எல்லா ஒரு வாழ்க்கை விதியுமே மாறப்போகுது. அதாவது எல்லா வாழ்க்கை விதி மாறப்போகுதுன்னா எல்லா விஷயங்கள்லையுமே இப்போ வேலையிலேருந்து உத்தியோகத்திலேருந்து எல்லாத்துலேயுமே உங்களுக்கு விதி மாறும். ஸோ மேசராசி தொடர்ந்து அடுத்ததாக எந்த ராசிக்கு இந்த கிரக சேர்க்கையினால் அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு தான். ஸோ ரிஷபத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இனி நிறைய மாற்றங்கள் இந்த கிரக சேர்க்கையினால் கிடைக்க போகுது. இனி புதிய இடங்களுக்கு சென்று பல வசதிகளை அனுபவிக்கிற மாதிரி இந்த கிரகங்கள் உங்களுக்கு நேரத்தை கொண்டு வந்திருக்கு. அதுவும் சனி பகவானுடைய அருள் இருக்குல்ல, அந்த அருளால் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும்.
அந்த வேலைவாய்ப்பு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அதே போல் உங்கள் கடின உழைப்புக்கு முழு வெகுமதி கிடைக்கும். ஸோ அந்த வெகுமதி வேலையில் பதவி உயர்வு அல்லது உயர்வுக்கான சாத்தியங்கள் என்று கூட சொல்லலாம். அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் தயங்கவே தேவையில்லை. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடு தாராளமாக செய்யலாம். இப்போ நீங்கள் வியாபாரத்தில் செய்யக்கூடிய புதிய முதலீடுனால வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குமான்னு கேட்டிங்கன்னா அக்கோர்ஸ் கண்டிப்பாக வியாபாரத்தில் அதிகரிக்கும். ஸோ நீங்கள் புதிய ஒரு முதலீடு தாராளமாக பண்ணலாம். அதே போல் வியாபாரத்தில் புதிய இடத்துல துவங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு கிரக சேர்க்கை இருக்கும் போது தொடங்கலாம். ஸோ வியாபாரத்தை புதுசாக தொடங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துல பிரான்ச் ஓப்பன் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணலாம். எது பண்ணாலும் உங்களுக்கு இந்த ரெண்டு கிரகங்களும் ஆறுதல் மாதிரி இருக்கிறதுனால, ஆறுதல்னு சொல்கிறத விட கூட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு லாபம்தான். ஸோ ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கும் அதிர்ஷ்டந்தான். ஸோ ரிஷபராசி உங்களை தொடர்ந்து அடுத்ததாக எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு. ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு இந்த கிரக சேர்க்கையினால் இனி உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும்னா கூட்டு சேர்ந்து, அதாவது கூட்டு சேர்ந்து புதிய தொழில் தொடங்க திட்டமிட்டு அதை நீங்கள் தொடங்கலாம். இந்த கிரக சேர்க்கையில் புதிய தொழில் நீங்கள் முழு ஆதரவு உங்கள் வாழ்க்கை துணையின் மூலியமாகவும் கிடைக்கும். அதே சமயம் வேறு யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்டு இல்லை உறவினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோடு சேர்ந்து கூட கூட்டு தொழிலை தொடங்கலாம். ஸோ கூட்டு தொழில் பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழிலுக்கான ஒரு வெற்றியான நாட்கள் தான் இனி இந்த நாட்கள். ஸோ ஜனவரி 17 பிறகு, ஜனவரி 22 பிறகு மகர ராசியில், அதாவது மகர ராசியில் இருக்கக்கூடிய சனியும் அந்த சுக்கரனும் கும்பராசிக்குள்ளே வந்ததுக்கு பின்னாடி கண்டிப்பாக கூட்டு தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க அதற்கான வேலையில் இறங்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இறங்குனீங்கன்னா வெற்றி கிடைக்கும். அதே போல் நீங்கள் புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களிடமிருந்து உங்கள் தொழிலில் நிறைய உதவிகள் பெற்றிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய திருமண வாழ்க்கை பற்றி பேசும்போது திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்காரங்க காதல் விவகாரங்களில் மகிழ்ச்சியான உணர்வு இருக்கும். அந்த மகிழ்ச்சியான உணர்வு இனி இந்த ரெண்டு கிரக சேர்க்கையினால் அதிகமாக இருக்கும். இப்போ காதலிச்சுட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கல்யாணத்தில் போய் முடியணும் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா திருமணம் நடக்கக்கூட வாய்ப்புண்டு. ஸோ மொத்தத்தில் திருமண யோகமும் உண்டு. ஸோ சனி சுக்கரனுடைய சேர்க்கை சிம்மத்தில் பிறந்த உங்களுக்கு இனி மிகப்பெரிய லாபத்தை தரப்போகுது, அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அடுத்ததாக கடைசியாக நான்காவதாக எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு. ஆல்ரெடி மகர ராசிக்கு ஜென்ம சனி முடிஞ்சு இப்போ அடுத்ததாக சனியுடைய தாக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இந்த ஒரு நேரத்தில் சுக்கரனும் சேர்ந்ததுனால இனி சனியும் சுக்கரனும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல பலனை தருவாங்க. ஆமாங்க, சனிதேவன் சுக்கரன் சேர்க்கை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இனி இருக்க போகுது. உங்கள் ராசியில் இரண்டாவது வீட்டில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள இடத்துல அமைஞ்சதுனால இனி நீங்கள் என்ன செய்தாலும் அதில் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ செல்வத்தை உணர்வீங்க, உங்களுக்கு பல்வேறு மூலங்கள்லேருந்து வருமானமும் கிடைத்தே தீரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் வங்கி இருப்பு உயர ஆரம்பிக்கும். வங்கி இருப்பை பொறுத்த வரைக்கும் உயர்வதற்கு ஒரு சில பர்டிகுலர் டைம் உங்களுக்கு கிடைக்கும்ல, அந்த பர்டிகுலர் டைம் தான் இந்த கிரக சேர்க்கை டைம். இந்த டைம் நீங்கள் வருமானம் இருக்கும்போது வங்கி இருப்பை சேமிப்பு பண்ணுங்கள், அப்போ தான் வங்கி இருப்பு அதிகரிக்கும். அதே போல் உங்களுடைய மூதையார் அல்லது குடும்ப சொத்துக்கள் இதுவரைக்கும் கிடைக்காம ஆட்டம் கட்டிகிட்டு இருந்ததுன்னா இனி நீங்கள் இந்த கிரகங்கள் சேரும்போது நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மூதையார் அல்லது குடும்ப சொத்துக்கள் உங்களுக்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் குடும்பத்துடைய முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். எப்பயுமே குடும்பத்துடைய முழு ஆதரவு கிடைக்கும்போது ஓரளவு வெற்றி கிடைக்கும். அந்த குடும்பத்துடைய ஆதரவு கிடைக்கிறது கிரகங்கள் நல்லா இருந்தால் தான். ஸோ இப்போ சனியும் சுக்கரனும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவு முழுமையாக கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடியது என்று சொல்லிடலாம். ஸோ இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு தாங்க இந்த கிரக சேர்க்க அதிர்ஷ்ட பணமழையை தரப்போகுது. மற்ற ராசிகளை காட்டிலும் இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் உறுதியாக உண்டு, அதில் எந்த ஒரு டவுட்டுமே வேணாம். இந்த நான்கு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நான் என்னென்ன விஷயத்தை சொன்னனோ அதற்கேற்ப செயல்பட்டுக்குங்க. ஸோ இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா முன்னேறிக்கலாம். ஸோ முன்னேறுவதற்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் முன்னேறுவதற்கு யூஸ் பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இந்த ராசியில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, இந்த வீடியோ பார்த்து முடிச்சோட
உடனே இதை லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுறது. ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க. ஸோ அவங்க ராசி இருந்ததுன்னா அவங்க ராசிக்கு என்னவோ உங்களை போல் அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ தெரிஞ்சு பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.